Hi everyone, இந்த வீடியோல நம்ம பைனரி சர்ச் ட்ரீ இன்சர்ஷன் பத்தி பார்க்கலாம். பைனரி சர்ச் ட்ரீல இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ரூட்டை விட ஸ்மாலரா இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணணும். ரூட் வேல்யூவை விட கிரேட்டரா இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு இன்சர்ட் பண்ணணும். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போற வேல்யூ வந்து 10. இப்போ 10-ஐ வந்து ரூட் நோடாக இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்சர்ட் பண்ண போகிற வேல்யூ 12. அப்போ 12 வந்து 10-ஐ விட ஸ்மாலராக கிரேட்டரான்னு பார்க்கணும். 10-ஐ விட கிரேட்டராக இருக்கிறதுனால இது வந்து ரைட் சைல்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ வந்து 6. 6 வந்து 10-ஐ விட கிரேட்டராக ஸ்மாலரா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 10-ஐ விட ஸ்மாலர் வேல்யூ, ஸ்மாலர் வேல்யூங்கிறதுனால இந்த ரூட்டுக்கு லெஃப்ட் சைல்டா இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்சர்ட் பண்ண போற வேல்யூ 4. அப்ப இந்த ரூட் நோடு கூட 4-ஐ கம்பேர் பண்ணும்போது 4 வந்து இதை விட ஸ்மாலர். இப்ப ஸ்மாலருங்கும் போது லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஒரு நோடு இருக்குது, இது கூட கம்பேர் பண்ணணும். அப்போ 4 வந்து 6-ஐ விடையும் ஸ்மாலர். அப்போ இதை விட லெஃப்ட் சைல்டா போய் இன்சர்ட் ஆகும். அடுத்து இன்சர்ட் பண்ண போற நோட் வந்து 20. இந்த 20-ஐ இந்த ரூட் நோட் கூட கம்பேர் பண்ணணும். இப்போ 20 இஸ் கிரேட்டர் தேன் 10. இப்போ கிரேட்டராக இருக்கும் போது ரைட் சைடு வரும். ரைட் சைடு ஆல்ரெடி ஒரு நோட் இருக்குது 12. இப்போ 12 கூட கம்பேர் பண்ணும்போது 12-ஐ விட 20 கிரேட்டர். இப்போ கிரேட்டராக இருக்கிறதுனால இதோட ரைட் சைல்டாக இன்சர்ட் ஆயிருக்கு. அடுத்து இன்சர்ட் பண்ண போற வேல்யூ 8. 8-ஐ வந்து இந்த 10 கூட கம்பேர் பண்ணணும். இப்போ 10-ஐ விட ஸ்மாலர், அப்போ லெஃப்ட் சைல்டாக போகும். லெஃப்டில் ஆல்ரெடி ஒரு நோடு இருக்குது 6. இப்போ இந்த 6 கூட கம்பேர் பண்ணும்போது 8 வந்து கிரேட்டர். 8 வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால இந்த 6-ஓட ரைட் சைல்டாக போய் இன்சர்ட் ஆகும். அடுத்து இன்சர்ட் பண்ண போகிற எலமெண்ட் வந்து 7. இந்த 7-ஐ 10 கூட கம்பேர் பண்ணும்போது 7 வந்து ஸ்மாலர், அப்போ லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி இருக்கிற இந்த 6 கூட கம்பேர் பண்ணும்போது 7 வந்து கிரேட்டர், அப்போ ரைட் சைடு போகும். ரைட் சைடு ஆல்ரெடி 8 இருக்குது, இந்த 8 கூட கம்பேர் பண்ணும்போது 7 வந்து ஸ்மாலர், அப்போ லெஃப்ட் சைல்டாக போய் இன்சர்ட் ஆகும். லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண போகிற எலமெண்ட் 15. இந்த 15-ஐ 10 கூட கம்பேர் பண்ணும்போது 15 கிரேட்டர், அப்போ ரைட் சைடு போகும். ரைட் சைடு ஆல்ரெடி 12 இருக்குது, 12 கூட கம்பேர் பண்ணும்போது 15 கிரேட்டர், அப்போ மறுபடியும் ரைட் சைடு போகும். ரைட் சைடு ஆல்ரெடி ஒரு நோட் இருக்குது 20. 20 கூட கம்பேர் பண்ணும்போது 15 ஸ்மாலர், அப்போ இதோட லெஃப்ட் சைல்டாக போய் இன்சர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம பைனரி சர்ச் ட்ரீல இன்சர்ஷன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.